வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகணும் பாருங்கள். தண்ணி தேவையான அளவு வச்சாச்சு. தண்ணி ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வாழைக்காவை கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தோல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும் பாருங்கள். தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திக்னஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே இதே போல் திக்காக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது போல் வாழைக்காய் எல்லாமே திக்னஸாக வெட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தண்ணியும் காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணியில் இதை சேர்த்துக்கலாங்க பாருங்கள். எல்லா வாழைக்காவும் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு 2 மினிட்ஸுக்கு இதில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வளவளப்பு தன்மை இருக்காது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்துடலாங்க பாருங்கள். வாழைக்காலாம் இதில் எடுத்துட்டோம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க பாருங்கள். மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பாருங்கள். பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம். பட்டர் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பேனில் ஒட்டாது. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் ஒன்று ஒன்று அடுக்கிக்கலாம் பாருங்கள். எல்லாமே இது போல் சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் மெதுவாக இன்னொரு பக்கம் எல்லாம் திருப்பி விடலாங்க. இது போல் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. 2 பக்கமும் இது போல் திருப்பி திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாழைக்காய் வறுவல் வேணான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்குங்க பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க.